வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ரஜினி ஆண்டி. நான் ஏ எம் ரஜினி. சுகாதார சேவையில் 10,400 பணியாளர்கள் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். சுகாதார சேவை வரலாற்றில் இவ்வாறான பெருந்தொகையினர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்றது. மஹிந்த சிந்தனை தொலைநோக்கில் குறிப்பிடப்பட்டபடி காத்திரமான மற்றும் விசேட சுகாதார சேவைக்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சுகாதார சேவையில் 6,800 பணியாளர்களுக்கு ஜனாதிபதியினால் நியமனங்கள் வழங்கப்பட்டன. தாதியர் பயிற்சியை பூர்த்தி செய்த 1,821 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மேலும் 3,000 பேர் தாதியர் பயிற்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2005 ஆண்டளவில் 13,600 இருந்த தாதியர்களின் எண்ணிக்கை தற்போது 36,000 அதிகரித்துள்ளது. வைத்திய ரசாயன தொழில்நுட்பவியலாளர், மருந்து கலவையாளர், கதிர் இயக்கவியலாளர் ஆகிய பதவி தரங்களில் பயிற்சிக்காக 500 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் சுகாதார பரிசோதகர்கள், குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள், இடைக்கால வைத்திய சேவை தரம் 14 2,000 மேற்பட்டோர் பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்நாட்டின் சுகாதார சேவை உரிமையை பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்ட உறுதிமொழி அதேபோன்று நிறைவேற்றப்பட்டு சுகாதார சேவையின் உன்னதமான யுகத்தை ஏற்படுத்த தற்போதைய அரசாங்கத்தால் முடிந்துள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். අපි අද ඉදහා සෞඛ්‍ය සේවාවේ ස්වර්ණමය යුගය අදයි කියලා කිව්වොත් මේ යුගයයි කියලා කිව්වොත් ඒක නිවැරදි කියලායි මම විශ්වාස කරන්නේ. මම හිතන්නේ දකුණු ආසියාවේ නෙවෙයි ආසියාවේ දාර්ශනිකයන් සෞඛ්‍ය දාර්ශනිකයන් අපි ඉදිරියෙන් ඉන්න පුළුවන් වෙලා තියෙන්නේ. තමුන්නාසලගේ සේවය නිසා. මේක මහා ජයග්‍රහණ මම දකින්නේ. සෞඛ්‍ය සේවාව එක තමයි අපි නිදහස් කරගෙන ඒක ආරක්ෂා කරන ගමන්ම ඒ ගුණාත්මක වර්ධනය අපි සිදු කරන්න ඕන කියලා කියනවා. ඒක අපි සිදු කරලා තියෙනවා. අපි අතීතයේ ඉඳන්ම වෙදකමයි හෙදකමයි සුගතාර තුරයේ எதிர்கால பயணத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு நியமனங்களை பெற்றுக் கொண்டவர்களிடம் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். கேப்பமீமா வைத்திய சேவை எதிய කර අද පත්වීම ලබන තමුන් වහන්සේලා මේ රටේ අහිංසක රෝගී ජනතාව වෙනුවෙන් උපරිම කැපකිරීමක් යුතුව කටයුතු කරයි කියලා මම විශ්වාස කරනවා. ඔබ පත්වීම ලබනකොට ඔබේ ගෙදර ගාව පත්වීම ලබන්න බලාපොරොත්තු වෙන්න එපා. ඔබ යන්න ගිහිල්ලා ඔබට පුළුවන් තරම් ඒ ගමේ අහිංසක මිනිසු අසනීප වෙලා එන මිනිසු වෙනුවෙන් ඔබේ සේවය ඔබ කරන්න. ඔබ මෙහෙම කරොත් එදාන නයිටින්ගේල් මැතිණිය ප්‍රාර්ථනා කළ ආකාරයට ඔබේ අතින් ඒ යුතුකම ඉටුුණා කියලා ඔබට සතුටු වෙන්නට පුළුවන්කම ලැබෙනවා. ලැබෙන පස්සේ පාව හොඳටම ගන්න සතුටු සිටි නිරියෂෝ සෞඛ්‍ය சேவை පරිවර්තනයක් ඊළඟ සුගතාර சேவைக்காக வரலாற்றில் ஆக்கக்கூடுதலான தொகையை தற்போதைய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருப்பதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். வார்த்தාව மஹிந்த ராஜபக்ஷ ධනාත්මාගේ நாயகத்துவ තුලයි මේ සිද්ධ වෙන්නේ. රටක ජනතාවගේ නිරෝගී භාවය සෞඛ්‍ය සම්පන්න භාවය තමයි ප්‍රධානම වන්නේ ඒ රටේ සංවර්ධනය පිළිබඳව ප්‍රධාන මිනුම්දණ්ඩ. ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் சங்கைக்குரிய முருத்தட்டுவே ஆனந்த தேரர், பிரதியமைச்சர் லலித் திசாநாயக்க, மாகாண சுகாதார அமைச்சர்கள், சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிஹால் ஜாய்திலக்கு உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். சுகாதார சேவை அனைத்து தரப்பினருக்கும் இன்றியமையாத ஒரு சேவையாகும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் நியமனங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இந்த கருத்தை வெளியிட்டார். தொடர்ந்தும் அவர் தமிழில் உரையாற்றுகிறார். அப்ரஹாலி சௌத்ர சௌத்ரி
இன்று புதிய நியமனம் பெறும் நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். இந்த சேவை மிக முக்கியமான சேவை, சிறப்பான சேவை. கிராம நகர மக்கள் எல்லோருக்கும் தேவையான சேவை, புனிதமான சேவை. நோயற்ற வாழ்வே கூறி வெற்ற செல்வர். ஆரோக்கியா பரம லாபா. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையின் வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. 186 புள்ளிகள் ஆகக்கூடிய வெட்டுப்புள்ளியாக வரையறை செய்யப்பட்டுள்ளது. இது கொழும்பு ரோயல் கல்லூரி மற்றும் கொழும்பு விசாகா கல்லூரிகளுக்கு அனுமதியை பெற்றுக் கொள்வதற்கான வெட்டுப்புள்ளி வரையறையாகும். ஆண்கள் பெண்கள் மற்றும் கலவன் பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளிகள் தனித்தனியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ் பாடசாலைகளில் ஆண்கள் பாடசாலைகளுக்கான வெட்டிப்புள்ளிகளின்படி டி எஸ் சேனநாயக்க கல்லூரிக்கு 174 புள்ளிகளும், பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரிக்கு 167 புள்ளிகளும், யாழ்ப்பாணம் இந்து வித்யாலயத்திற்கு 164 புள்ளிகளும், மட்டக்களப்பு புனித மைக்கேல் வித்யாலயத்திற்கு 164 புள்ளிகளும், கல்முனை ஜாகிரா கல்லூரிக்கு 162 புள்ளிகளும், திருகோணமலை ஆர் கே எம் ஸ்ரீ புவனேஸ்வர மகாவித்யாலயத்திற்கு 159 புள்ளிகளும், கொழும்பு பம்பலப்பட்டி இந்து கல்லூரிக்கு 154 புள்ளிகளுமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. பெண்கள் பாடசாலைகளின் வெட்டிப்புள்ளிகளின்படி பம்பலப்பட்டி முஸ்லீம் மகளிர் கல்லூரிக்கு 175 புள்ளிகளும், மட்டக்களப்பு வின்சென்ட் உயர்மகளிர் கல்லூரிக்கு 172 புள்ளிகளும், கண்டி பதுர்தீன் மகளிர் மத்திய மகாவித்யாலயத்திற்கு 168 புள்ளிகளும், கண்டி புனித அந்தோனியார் பெண்கள் பாடசாலைக்கு 167 புள்ளிகளும், திருகோணமலை ஸ்ரீ சண்முக இந்து மகளிர் வித்யாலயத்திற்கு 166 புள்ளிகளும், யாழ்ப்பாணம் வேம்படி உயர்மகளிர் வித்யாலயத்திற்கு 163 புள்ளிகளும், கல்முனை மஹமூத் மகளிர் வித்யாலயத்திற்கு 162 புள்ளிகளுமாக வெட்டுப்புள்ளிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. கலவன் பாடசாலைகளின் கொட்டகல கேம்பிரிட்ஜ் தமிழ் வித்யாலயத்திற்கு 165 புள்ளிகளும், மாவனல்ல ஜாகிரா முஸ்லீம் மத்திய மகாவித்யாலயத்திற்கு 163 புள்ளிகளும், கொக்குவில் இந்து கல்லூரிக்கு 162 புள்ளிகளும், ஹபுகஸ்தலாவ அல் மின்ஹாஜ் முஸ்லீம் மகாவித்யாலயத்திற்கு 160 புள்ளிகளும், மடவல மதினா முஸ்லீம் மத்திய மகாவித்யாலயத்திற்கு 159 புள்ளிகளும், ஏராவூர் அலிஹார் முஸ்லீம் மகாவித்யாலயத்திற்கு 159 புள்ளிகளும், கொழும்பு விவேகானந்தா கல்லூரிக்கு 157 புள்ளிகளும், வவுனியா தமிழ் மகாவித்யாலயத்திற்கு 156 புள்ளிகளும், கெக்குனுகொல்ல முஸ்லீம் மகாவித்யாலயத்திற்கு 156 புள்ளிகளும், மாவனல்ல பதுரியா மத்திய மகாவித்யாலயத்திற்கு 156 புள்ளிகளும், கிண்ணியா மத்திய மகாவித்யாலயத்திற்கு 155 புள்ளிகளும், சியமலா கஸ்கட்டுவ மதினா முஸ்லிம் மகாவித்யாலயத்திற்கு 152 புள்ளிகளுமாக வெட்டுப்புள்ளிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கஹலிய ரம்புக்குவில தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனங்களின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை அரசாங்கத்தின் பலவீனமல்ல என்றும் அமைச்சர் கூறினார். அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். වර්තමාන රජය සතුව ඉතින් ඒ ගණන් බලපුවම 100 3ක ප්‍රමාණයකට තමයි ප්‍රශ්නේ තියලා තියෙන්නේ. ඒ ප්‍රශ්නේ සම්බන්ධව කරුණු දෙක තුනක් වෙන්නට පුළුවන්. එකක් තමයි උපසභාපති සභාපති වෙන්න උත්සාහ. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபையில் எதிர்காலத்திலும் கலந்து கொள்வதில்லை என சஜித் பிரேமதாச, தலதா அத்துக்கோரல் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். தலைமைத்துவ சபை இன்று கூடியது. விசேட சந்தர்ப்பமாக கருதி இன்று நடைபெறும் கூட்டத்தில் நிலவும் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வதற்காக வருகை தருமாறு சஜித் பிரேமதாசவுக்கும் தலதா அத்துக்கோரலவுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆக கூடுதலான பயன்களை பெற்றுக் கொள்வதற்காக அக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய பிக்குமார் முன்னணின் அனுசாசக ரம்யா மகாநிகாயவின் அனுநாயக்கர் சங்கைக்குரிய கிராவே ஆனந்த தேரர் கோரியிருந்தார். தொடர்ச்சியாக இவ்வாறு தலைமைத்துவ சபையை தவிர்த்துக் கொள்வதனால் சஜித் பிரேமதாசவுக்கும் தலதா அதுகோரலவுக்கும் தலைமைத்துவ சபையின் அங்கத்துவ தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கட்சியின் உள்ளக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இது தொடர்பாக அடுத்த வருடத்தில் நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தீர்மானம் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் நாவத்குழி ரயில் நிலையம் துரிதமாக நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான செலவினம் 50 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும்.
மோதல் நடைபெற்ற காலத்தில் எல்டிடிஏ பயங்கரவாதிகள் இந்த ரயில் நிலையத்தையும் சேதப்படுத்தினர். பயங்கரவாத முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் அரசாங்கம் வடமாகாண அபிவிருத்திக்கான துரித திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. வடமாகாணத்திற்கான ரயில் சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதும் அதில் ஒன்றாகும். கொழும்பிலிருந்து கிளிநொச்சி வரை பயணிக்கும் ரயிலை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் யாழ் வரை பயணிக்க செய்வதே அரசின் நோக்கமாகும். இதற்காக ரயில் நிலையங்களும் ரயில் பாதைகளும் துரிதமாக நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. போதைப்பொருள் கொள்கலன் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் டி எம் ஜெயரத்னம் மீது குற்றம் சாட்டப்படுவதை கண்டிப்பதாக தேசிய ஐக்கியத்திற்கான சர்வமத அமைப்பு தெரிவித்துள்ளது. செயலாளர் ஒருவர் அல்லது ஏனைய உதவியாளர் ஒருவர் மேற்கொண்ட தவறுக்கு பிரதமர் பதவியிலிருந்து விலகுமாறு கூறுவது நியாயமற்றதாகும் என்றும் சர்வமத அமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பு மன்ற கல்லூரியில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய ஒற்றுமைக்கான சர்வமத அமைப்பின் தலைவர் பேராசிரியர் கும்புருகமு வஜ்ரதேரர், இந்த அமைப்பின் இணைத்தலைவர்களான ராமச்சந்திர குருக்கல் பாபு சர்மா, அல்ஹாஜ் கலாநிதி ஹசன் மௌலானா, அருட்தந்தை சரத் ஹெச் யாராச்சி மற்றும் மௌலவி ஹஸ்புல்லா ஆகியோர் தமது கருத்துக்களை வெளியிட்டனர். இங்கு பேராசிரியர் குமுருகமுவே வஜ்ரதேரர் உரையாற்றுகையில் சில அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சிலர் முயற்சிக்கின்றனர். அவர் இந்த நாட்டின் புத்த சாசன விவகார அமைச்சராவார். பிரதமரது அரசியல் வாழ்வும் தனிப்பட்ட வாழ்வும் மிகவும் நேர்மையானது. போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி எனும் கொள்கையினை நாம் வரவேற்கின்றோம். போதை வஸ்து பாவனைக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். இளைஞர் சமூகத்தினரை போதையிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். சமய தலைவர்கள் என்ற வகையில் எமக்கு பொறுப்புகள் உண்டு என்றார். இங்கு ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா உரையாற்றுகையில் யுத்தம் நிறைவடைந்துள்ளது. வேறு நாடுகளுக்கு எமது நாடு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாகும். அதே நேரம் பிரதமரும் சமயங்களுக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கின்றார். பிரதமரை நான் நன்கு அறிவேன். அவர் மிகவும் நேர்மையானவர். பிரைம் மினிஸ்டர் கீழே மகே நுவரப்பத்தை இந்த மகே வளவிட்டு தேனவா ஆகம ஹத்தர கோவிலே அங்கே டிஎம் ஜெனட்ன துமா மாத்தியாக எதிரே வளவுக்கு தேனுவலும் ஆகம ஹத்தர கோவில் இந்த நாட்டின் புத்தராஜ் கலாநிதி ஹசன் மௌலானா உரையாற்றுகிறார்கள். எனவே மத ஒற்றுமை இன ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய அவருக்கு சேறு பூசுவதை மத தலைவராகிய நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவர் அப்பேற்பட்ட எந்த விதமான கீழ்த்தரமான செயலிலும் ஈடுபடுவதும் இல்லை. கீழ்த்தரமான செயலிலே ஈடுபடுபவர்களுக்கு ஒரு போதும் ஒத்துழைப்பை வழங்க மாட்டார்கள். அதுக்கு அனுமதியும் வழங்க மாட்டார்கள். அது யாராக இருந்தாலும் தனது மகனாக இருந்தாலும் அதற்குண்டான தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை சொல்வாரே ஒழிய அதற்கு மாற்றமாக செய்தது சரி என்று சொல்ல மாட்டார் செய்தியை சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் மத சமய தலைவர்கள் ரீதியிலே அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டிலும் மக்களிடத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். சில ஏகாதிபத்தியவாதிகள் இந்த நாட்டுக்கு விரோதம் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்கு துரோகம் இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை மீண்டும் ஒரு குலபகரமான நிலைக்கு தள்ளுவதற்கு முயற்சிக்கின்ற செய்திதான் உண்மை. எனவே அதிலிருந்து நாட்டு மக்கள் நாங்கள் அனைவர்களும் பாதுகாத்துக் கொள்வோம் இந்த நாட்டை என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு மௌலவி ஹஸ்புல்லா உரையாற்றுகையில், ஒரு சிறந்த ஒரு சேவை செய்கிற ஒரு தலைவன் ஜனாதி மஹிந்த ராஜபக்ச, அவருடைய ஆட்சியோடு தொடர்ந்து அவருக்கு உதவி அளிக்கக்கூடிய கௌரவ பிரதமர் ஜெயரத்ன அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்துக்கள் சொல்லி பற்றி நான் மிக்க மனம் மந்துகின்றேன். அவர் சிறந்த ஒரு அரசியல்வாதி, ஜாதிபேத ஆகம்பேத இல்லாமல் செய்யக்கூடிய சிறந்த தலைவர். எனவே நான் இப்படி வருத்தப்படுகின்றேன். அவர்களுக்கு இப்படிப்பட்ட சொல்வர்களுக்கு அல்லாஹ் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்கின்றேன். தேசபாலன வாசிகள் சரத் ஹெச்யாராச்சி உரையாற்றுகை, சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு போதை வஸ்து கடத்தல்காரர்களுக்கு இடமளிக்க கூடாது, இதுவே எமது பொதுவான கருத்தாகும். மிரட்டல்களுக்கு அடிப்படையாமல் கடத்தல்காரர்களை கைது செய்ய வேண்டும். பிரதமர் டி எம் ஜெயரத்னவின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த பல தந்திரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அரசியல் நோக்கம் ஒன்றை நடைமுறைப்படுத்த முயல்வது கீழ்த்தரமான செயற்பாடாகும் என்று குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் தொடர்பாகவும் திவிநிகம திணைக்களம் ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைத்திட்டம் பற்றியும் விழிப்பூட்டும் விஷேட செயலமர்வுகள் வாழிச்சேனை கோரளை பற்று மத்திய பகுதி பிரதேச செயலக பிரிவில் இடம்பெற்று வருகின்றன. கிராம சபகர் பிரிவுகள் தோறும் இந்த விழிப்புணர்வூட்டல் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இதன் ஆரம்ப நிகழ்வு செம்மண்ணோடை கிராம சமூர்த்தி உத்தியோகத்தர் எச் எம் அமீர் தலைமையில் கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. சமூர்த்தி அதிகார சபை இதற்கு அனுசரணை வழங்கியிருந்தது.
மட்டக்களப்பு மாவட்ட சமூர்த்தி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் பி குணரத்னம், மாவட்ட இணைப்பாளர் எம் மனோகிதராஜ் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஆலையடிவம்பு கால்நடை வைத்திய காரியாலயம் மாணவர் மத்தியில் பசும்பால் அருந்துவதை ஊக்குவித்து வருகிறது. பெற்றோருக்கும் இது தொடர்பில் விளக்கமளிக்கும் கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஆலோசனைக்கமைய இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆலையடிவம்பு புளியம்பத்தை கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதோடு சிறுவர்களுக்கு பசும்பாலும் வழங்கப்பட்டது. ஆலையடிவம்பு கால்நடை வைத்திய அதிகாரி டாக்டர் திருமதி ஏ ஜி திலகவர்தன தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் சியோத்ரி என்ற ஒரு வகை புள்ளினமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. கிழக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக மக்களை சென்றடைக்கிறதா என்பது குறித்து ஆராயும் உயர்மட்ட மாநாடு திருகோணமலை வரோதய நகரில் உள்ள விவசாய அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் நஜிப் ஏ மஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்தனர். அடுத்த வருடத்திற்காக கிழக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 11,556 மில்லியன் ரூபாவை முறையாக பயன்படுத்த வேண்டுமென்றும் அங்கு வலியுறுத்தப்பட்டது. திருகோணமலை நிலாவெளி அல் ஃபதாப் மகா வித்யாலயத்தின் புதிய கட்டட திறப்பு விழாவில் மாகாண முதலமைச்சர் நஜிப் ஏ மஜித் கலந்து கொண்டார். இந்த பாடசாலையில் இருந்து முதல் தடவையாக பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவியும் கௌரவிக்கப்பட்டார். கென்னியா மத்திய மகா வித்யாலயத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவிலும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பங்கேற்றார். இந்த பாடசாலையில் இருந்து இவ்வருடம் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள 32 மாணவர்களுக்கும் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற 12 மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. கிண்ணியா ஆலங்கேணி மகா வித்யாலயத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பிரதம அதிதியாக மாகாண முதலமைச்சர் நஜிப் ஏ மஜித் கலந்து கொண்டார். இலங்கை போக்குவரத்து சபை, தனியார் பஸ் நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டான நேர அட்டவணைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இது அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும். 60 லட்சம் பயணிகளின் தேவைக்காக இலங்கை போக்குவரத்து சபை 4,314 பஸ்களையும் தனியார் துறையினர் 17,129 பஸ்களையும் சேவையில் ஈடுபடுத்துகின்றனர். இதற்காக கூட்டு நேர அட்டவணை இல்லாததன் காரணமாக பயணிகள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகின்றனர். தனியார் பஸ்களுக்கு 60% இலங்கை போக்குவரத்து பஸ்களுக்கு 40% என்ற விகிதாசாரப்படி புதிய கூட்டு நேர அட்டவணை நடைமுறைப்படுத்தப்படும். இதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவின் தலைவரும் அமைச்சருமான ஏ எச் எம் பௌசி இந்த பிரேரணையை சமர்ப்பித்திருந்தார். ஊனமுற்றமை தொடர்பான தேசிய செயற்பாட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. 2014 தொடக்கம் 2016ஆம் ஆண்டு வரையிலான வரவு செலவு திட்ட கட்டமைப்பிற்கு அமைய இதற்கு 6,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் பெலிக்ஸ் பெரேரா அமைச்சரவைக்கு இதற்கான பிரேரணையை சமர்ப்பித்தார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தம்புள்ள பயிற்சி மத்திய நிலையம் சகல வசதிகளையும் கொண்ட குடிவரவு குடியகழ்வு மத்திய நிலையமாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. இங்கு 180 பயிற்சியாளர்களுக்கு தங்கியிருந்து பரீட்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அமைச்சர் டிலான் பெரேரா இதற்கான பிரேரணையை முன்வைத்தார். தொழில்நுட்ப உபகரண திட்டத்திற்கு ஜப்பான் 52 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் வைத்தியசாலைகளுக்கும் வைத்திய ஆய்வுகளுக்குமான உபகரணங்களை கொள்வனவு செய்ய இந்த நிதி பயன்படுத்தப்படும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சமர்ப்பித்த அமைச்சரவை பிரேரணைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 1,000 இரண்டாம் நிலை பாடசாலை வேலை திட்டத்தின் கீழ் மஹிந்தோதய தொழில்நுட்ப கூடங்களுக்கு உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. 6,600 கணினிகள், 400 அச்சு இயந்திரங்கள், 100 ஸ்கேனர்கள், 85 மடிக்கணினிகள் ஆகியன இவற்றின் கீழ் கொள்முதல் செய்யப்படும். அமைச்சர் பந்துல குணவர்தன இதற்கான பிரேரணையை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்தார். காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவின் அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதியமைச்சர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா தலைமையில் நடைபெற்றது. இவ்வருடத்தில் இந்த செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி பணிகள் மூளாய்வு செய்யப்பட்டதுடன் மிகுதி வேலைகளை இம்மாத இறுதிக்குள் மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் எஸ் எச் முசம்மிலின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் எம் எஃப் எம் ஷிப்லி, நகர தவிசாளர் எஸ் எச் அலியார் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள்.
இனங்களுக்கிடையில் புரிந்துணர்வை மேம்படுத்தும் வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து 50 இளைஞர் யுவதிகள் கொத்பலை ரஜிஷ்கமயனும் கிராமத்திற்கு சென்றுள்ளனர். இவர்கள் தொடர்ந்து 5 நாட்கள் சகோதர இன உறவினர்களோடு தங்கியிருப்பார்கள். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஸ்ரீலங்கா யூத் இளைஞர் பரிமாற்ற வேலை திட்டத்தின் கீழ் கொத்மலைக்கு வருகை தந்த இவர்களை சகோதர இன இளைஞர் யுவதிகள் வரவேற்றார்கள். இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன், மத்திய மாகாணசபை உறுப்பினர் குமார் தசநாயக் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இவர்கள் கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு, சமய வழிபாடுகள், சுற்றுலா, தலைமைத்துவ பயிற்சி போன்றவற்றில் கலந்து கொள்ள உள்ளனர். வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 3 சுகாதார வைத்திய அலுவலர் பிரிவுகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கோரளைப்பற்று மத்தி, கோரளைப்பற்று மேற்கு ஆகிய 3 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வீடு வீடாக சென்று டெங்கு நுளம்பின் ஆபத்துகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதோடு பிரதேசத்தில் உள்ள குப்பைகளும் அகற்றப்பட்டன. பிரதேச செயலகங்கள் மற்றும் பிரதேச சபைகளும் இந்த வேலை திட்டத்தில் இணைந்து கொண்டன. கட்டணங்கள் அறவிடாமல் தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் நடமாடும் சபையொன்று மட்டக்களப்பு மீராக்கணி பிரதேசத்தில் நடத்தப்பட்டது. ஆட்பதிவு திணைக்களம் ஏற்பாடு செய்த இந்த சபை மீராக்கணி மாக்கான் மாக்கார் வித்யாலய மண்டபத்தில் நடைபெற்றது. பிரதேச செயலாளர் எஸ் எல் எம் ஹனீஃபா தலைமையில் இடம்பெற்ற இந்த நடமாடும் சபையில் பிறப்பு பதிவு, போலீஸ் முறைப்பாடு பிரதி என்பவற்றுக்கான முத்திரை கட்டணங்கள் அறவிடப்படவில்லை. அடையாள அட்டைக்கான புகைப்படமும் இலவசமாக எடுக்கப்பட்டது. சிவனொளிப்பாத புனித பூமியில் சேதமடைந்த ரத்து பாலம் சீர் செய்யப்படுகிறது. சீத கங்குலே கிளை நதியின் ஊடாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த இரும்பு பாலத்தை சீர் செய்யும் பணிகளை இலங்கை ராணுவத்தின் பொறியியலாளர் படையணியினர் கடந்த 7 நாட்களாக மேற்கொண்டார்கள். இது பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நல்ல தண்ணி ஊடாக சிவனொளிப்பாத மலைக்கு செல்லும் வழியில் தூபிக்கு கீழ் பக்கமாக இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் எதிர்கொண்ட சிரமத்தை கவனத்திற்கொண்டு ஸ்ரீபாத ஸ்தானாதிபதி சங்கைக்குரிய பெங்கமுவ தம்மதினத்தேரர், நுவரெலிய மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிரி ஆகியோரின் கோரிக்கைக்கு அமைய அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலில் பாலம் சீர் செய்யப்பட்டது. மத்திய மாகாண சபை 700,000 ரூபாவை இதற்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. நேற்று ஆரம்பமான சிவனொளிப்பாத மலை யாத்திரை வெசாக்புர நூன்மதி தினத்துடன் நிறைவு பெறவுள்ளது. பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலிய மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிரி தெரிவித்தார். தென்மராட்சி கல்வி வலயம் ஏற்பாடு செய்த மார்கழி தினங்களின் முழுநிலா கலை விழா நிகழ்ச்சி நேற்று தென்மராட்சி கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. தென்மராட்சி கல்வி வலய பணிப்பாளர் எஸ் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளர் எம் முத்துராதாகிருஷ்ணன், உதவி கல்வி பணிப்பாளர் ராஜேந்திரம் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். பாடசாலை மாணவர்களின் பங்கேற்புடன் பல கலை கலாசார நிகழ்ச்சிகளும் அங்கு நடைபெற்றன. தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். முதலில் கிரிக்கெட். ஆஷஸ் வெற்றிக் கிண்ணத்திற்காக நடைபெறும் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த போட்டித் தொடரில் 3வது போட்டி இன்று ஆஸ்திரேலிய பெர்த்தில் நிறைவு பெற்றது. ஆஸ்திரேலிய அணி 3வது இன்னிங்ஸில் 395 ஓட்டங்களை பெற்றது. ஸ்டீபன் ஸ்மித் 111 ஓட்டங்களை பெற்றார். இங்கிலாந்து அணி 3வது இன்னிங்ஸ்கிராக 251 ஓட்டங்கள் எடுத்தது. ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸ்கிராக 6 விக்கெட் இழப்பிற்கு 360 ஓட்டங்கள் எடுத்தது. டேவிட் ஓனர் 112 ஓட்டங்களை பெற்றார். ஷேன் வாட்சன் 103 ஓட்டங்களை பெற்றார். போட்டியில் வெற்றி பெறுவதற்காக இங்கிலாந்து அணிக்கு 503 ஓட்டங்களை பெற வேண்டியிருந்தது. இருப்பினும் 5வது நாளான இன்றைய இறுதி தினத்தில் இங்கிலாந்து அணியினால் 253 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடியும். பென் ஸ்ட்ரக்ஸ் 120 ஓட்டங்களை எடுத்தார். மிச்சல் ஜான்ஸ்டன் 4 விக்கெட்டுகளையும், நெத்தன் லியோன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதற்கு மேல் ஆஸ்திரேலியா 150 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. புதுக்கலாயினுமா கிரீடாக்கல இங்கிலாந்தே பென் ஸ்ட்ரக்ஸ் லக்குனுக்கு சிவி சக்கஸ்கலாம். மிச்சல் ஜான்ஸ்டன் கடலு 4ක් සහ நெத்தன் லியோன் கடலு 3ක් விதேலுவா. இயானு ஆஸ்திரேலியாவுட லக்குனு 150ක விசிஷ்ட ஜெயக் கிமி உனா. In the air, and that's it! இந்தியாவில் நடைபெற்ற 6வது கராத்தே தோ கொஜுகாய் சர்வதேச வெற்றிக்கிண போட்டியில் 2 தங்கப்பதக்கங்களையும் 3 வெள்ளிப்பதக்கங்களையும் வெண்கலப் பதக்கம் ஒன்றையும் இலங்கை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட வீர வீராங்கனைகள் நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் மூலம் நாடு திரும்பினர். துறைமுக அதிகார சபையைச் சேர்ந்த டி ஆர் கல்யாண 80 கிலோகிராம் பாரம் தூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றாா்.